அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் PGTRB உடைய சிலபஸ் மற்றும் வேக்கன்சி மற்றும் இந்த எக்ஸாமுக்கு எப்போ இருந்து படிக்கலாம், என்ன நடக்கும் என்பது குறித்த முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த பிஜி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வேக்கன்சி இல்லை, இதை விட கூடுதல் வேக்கன்சி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். ஸோ இந்த சிலபஸை நீங்கள் முழுசாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி வரப்போது கூடுதலாக சில கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். மற்றபடிக்கு இந்த சிலபஸ் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாக பாலிடெக்னிக் டிஆர்பி வந்த உடனே அந்த சிலபஸில் சில அடிஷ்னல் இதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த வேக்கன்சி நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? சிலபஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய மாறுதல்கள் எதுவுமே இருக்காது. 10 யூனிட் தான், இப்போ இருக்கிற 10 யூனிட் தான் அப்போயும் வரப்போகுது. சில கூடுதலாக சில விஷயத்த சேர்க்க போகிறாங்க, அவ்வளோதான் நடக்க போகுது. மற்றபடிக்கு இதை நீக்கிட்டால் என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் யாருமே எதுவும் நினைக்க தேவையில்ல. எந்த வித சேஞ்சஸில் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது, ரொம்பவே குறைவான அளவில் தான் சேஞ்சஸ் இருக்கும். இது குறித்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே, சரிங்களா? கடுமையான போட்டிகள் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க வேணாம், இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போவே ஸ்டடீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, சிலபஸ் பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க, சரிங்களா? நீங்கள் இந்த இதனுடைய போட்டியின் தன்மையை வந்து ரொம்ப உணர்ந்து படிக்கணுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. குரூப் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 எக்ஸாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து 2 எக்ஸாம் எழுதி அவங்க என்ன ரேங்கில் இருப்பாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதே பிஜிடிஆர்பி பாருங்கள், ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதி பாஸ் பண்ண உடனே போஸ்டிங் போக போகிறீங்க. நீங்கள் வந்து சப் கலெக்டர் ரேஞ்சுக்கு வர போகிறீங்க, சப் கலெக்டர் அந்த கிரேடில் இருக்க போகிறீங்க, கிரீனிங்க்கு. புரியுதுங்களா? அந்த கிரேடில் இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த வாய்ப்பு பிஜிடிஆர்பியில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எக்ஸாம்லலாம் 2. இப்போ டெட் எடுத்துருக்கீங்கன்னா கூட டெட் எழுதி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ 2 எக்ஸாம் இருக்குது. டெட் பேப்பர் 1 இருந்தாலும் எஸ்ஜிடி இருக்குது, டெட் பேப்பர் 2 இருந்தாலும் பிடி அசிஸ்டன்ட் இருக்குது. ஆனால் பிஜிடிஆர்பியில் மட்டும்தான் நேரடியாக போஸ்டிங். இது எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ திடீர்னு அடுத்த வருஷமே மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க, சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.